वेलकम टू हेक्टिक क्रिकेट। अल्फा वेस रायपुरम ब्लास्टर முதல் பந்து ஆஃப்சைட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 61 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஒரு ரன் மட்டும். மேற்கூரைப்பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன்னோட்டான முயற்சி தவறப்பட்டுள்ளது. ஒரு ரன் மட்டும். மூன்றாவது பந்து ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன்னோட் இருக்குமா? ரன்னோட் தவறப்பட்டுள்ளது. மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் மட்டும். முதல் ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள். நான்கு பந்துகளில் நான்கு சிங்கிள்கள். 64 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் மட்டும். मीडम अणी मूंवे மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் மட்டும். ஸ்டேட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். மூன்றாம் முடிவில் அணி நங்கே 14 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. முதல் பந்து மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். லெக் சைட் திசையில் இரண்டு ரன்கள் இந்த முறை. எங்கள் கோட்டர் யார் கூட வரும் मीडूल कटायम विकेट
நோ பால் மேற்கூறியில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் பந்து ஃப்ரீ ஹிட் பந்து லெக் திசையில் இரண்டு இந்த முறை ஸ்ட்ரைட் திசையில் ஆறு ஒரு கேஷ் டிராப் பண்ணி ஆறாக மாற்றிருக்காங்க ராயபுரம் பிளாசன்ஸ்க்காக சூப்பர் ஆடிட்டு இருக்காரு மோசின் ஒரு டாட் பால் முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து நோ பால் கிரீஸ் நோ பால் முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து ஃப்ரீ ஹிட் ஒரு டூ ராயபுரம் பிளாசர்ஸ் அணி ஆறு ஓவர் முடிவில் 47 ரன்களை எடுத்துள்ளனர் ஆல்பா அணிக்காக 48 டார்கெட் முதல் பந்து 48 கிலோமீட்டர் வந்த பந்து ஒரு டாட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் சிறந்த பந்து திசையில் இரண்டு இந்த முறை ஓடி இருக்க கட்டாயம் ஒரு சிறப்பான ஃபீல்டிங் ஆனால் அது பவுண்டரியை தொட்டுவிட்டது லெக் பை இரண்டு கார்த்தி அவர்கள் ஆறு பந்துகளில் 8 ரன்களுடன் களத்தில் முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8 இரண்டாவது ஓவரின் முதல் பந்து ஒரு டாட் பால் 69 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஸ்டேட் திசையில் ஒரு சிங்கிள் இந்த முறை ஸ்டேட் திசையில் கார்த்தி அவர்கள் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார் மீண்டும் 69 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஒரு டாட் பால் ஒரு சிறப்பான பந்து வீச்சு டாட் பால் மீண்டும் 69 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஒரு டாட் பால் இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9 ஒரு விக்கெட் இழப்பிற்கு முதல் பந்து நிசாம் அவர்களின் லெக் சைட் திசையில் இரண்டு நிசாம் அவர்களின் இரண்டாவது பந்து எதிர்கொள்ள தினேஷ் இந்த முறை சைட் திசையில் ஒரு கேட்சுக்கான முயற்சி ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு டாட் பால் லெக் சைட் திசையில் இரண்டு ரன்கள் கடைசி இரண்டு பந்துகள் 69 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஒரு டாட் பால் மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து நிசாம் அவர்களை எதிர்கொள்ள கோபி இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ரன் அவுட் இருக்குமா இல்லை ரன் அவுட் தவறப்பட்டுள்ளது மூன்று ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 15 ஒரு விக்கெட் இழப்பிற்கு நோ பால் நோ பால் 76 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஸ்டேட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும் இந்த முறை லட்சிய திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன் மட்டும் 16 பந்துகளில் 24 ரன்கள் தேவை ஒரு அகலப்பந்து 66 ஒரு டாட் பால் 15 பந்துகளில் 23 ரன்கள் தேவை இந்த முறை லெக்ஸி திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ரன் அவுட் இருக்குமா இல்லை ரன் அவுட் இல்லை ஒரு ரன் மட்டும் 68 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஒரு டாட் பால் நான்காவது ஓவரின் கடைசி பந்து
നമ്മുടെ ലക്ഷ്യത്തിൽ ഓടി ഇറങ്ങേണ്ട കട്ടായം അബു സാംസൺ അവരുടെ മുൻപ് ഒരു സിറന്ത ഫീൽഡിംഗ് ഒരു സിംഗിൾ നാലു ഓവർ മുഴുവൻ അണിയൻ എനിക്ക് 27 ഒരു വിക്കറ്റ് ഇളപ്പിർക്ക് 12 പന്തുകളിൽ 21 റൺ തേവ ആൽഫ അണിയനർക്ക് ഒരു അകലപ്പന്ത് ஒரு சிறந்த பந்து வீச்சு மோசின் அவளிடம் இருந்த ஒரு பேட் பால் 11 பந்துகளில் 20 ரன்கள் தேவை ஒரு பேட் பால் இந்த முறை லட்சிய திசையில் இரண்டாக மாட்டியுள்ள தினேஷ் அவர்கள் 9 பந்துகளில் 18 ரன்கள் தேவை ஒவ்வொரு பந்திற்கும் தலா 2 ரன்கள் தேவை ஒரு சிறந்த பந்து வீச்சு மோசின் அவளிடம் இருந்த பேட் பால் இந்த முறை லட்சிய திசையில் 2 ஐந்தாவது ஓவரின் கடைசி பந்து இந்த முறை சைட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ரன்அவுட் அவரோடப்பட்டுள்ளது ஒரு சிங்கிள் 6 பந்துகளில் 15 ரன்கள் தேவை ஆல்பா அணியினருக்கு முதல் பந்து 51 கிலோமீட்டர் ஆயத்தில் அந்த பந்து ஒரு டாட் பால் இந்த முறை சைட் திசையில் கட்டாயம் ஒரு ரன் மட்டும் 66 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து முதல் இரண்டு பந்துகளில் 14 ரன்கள் தேவை இந்த முறை மிக்க ஜோடி அவர்கள் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் இந்த முறை ஸ்ட்ரைக் திசையில் ஒரு கேட்ச் டிரா ஒரு டாட் பால் ராயபுரம் பிளாஸ்டர்ஸ் அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளனர்